வி புஷ்பானந்தம், கோவை தடாரோட்டில் வழக்கறிஞர் அலுவலகம் வைத்து செயல்பட்டு வருகிறேன். இன்று வானதி என்ற இலங்கை பெண்மணி மாவட்ட ஆட்சியிடம் இலங்கை செல்வதற்காக விண்ணப்பம் கொடுத்துள்ளார்கள். தமிழக அரசும் மாவட்ட கோவை மாவட்ட ஆட்சியரும் இந்த பெண்ணுக்கு உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக சமூக ஆர்வலர்கள் மற்றும் ட்ரஸ்ட் மற்றும் சங்க அமைப்பு உள்ளவர்கள் இந்த பொண்ணுக்கு ஏதாவது உதவி செய்தால் அவங்க பொண்ணுடன் சேர்ந்து வாழ்வதற்கு வசதியாக இருக்கும். தமிழக அரசும் கோவை மாவட்ட ஆட்சியரும் இவங்க இலங்கை செல்ல குடும்பத்துடன் சேர்ந்து வாழ ஊருக்கு அனுப்புறதுக்கு நடவடிக்கை கேட்டுக்கொள்கிறேன். வந்த சமயத்தில் 20 நாள் கழித்து லாக்டவுன் ஆகிவிட்டது. இந்த 2 விடமாக சாப்பாடு கூட வழி இல்லாமல், பண வசதி இல்லாமல் மறுபடியும் இலங்கைக்கு திரும்பி செல்ல முடியாமல் அவதிப்படுகிறார்கள். கோவையைச் சேர்ந்த தடாக ரோட்டை சேர்ந்த ஹோம் ட்ரஸ்ட் நடத்தி வரும் திரு சாவித்திரி என்ற பெண்மணி தான் அவங்களுக்கு அடைக்கலமும் பண உதவியும் செய்து வருகிறார்கள். இன்று மாவட்ட ஆட்சியர் நேரடியாக சந்தித்து இலங்கை செல்ல பண உதவியும் விமான டிக்கெட்டும் கிடைக்க விண்ணப்பம் கொடுத்துள்ளோம். இந்த சமயத்தில் கடந்த 1 மாதம் முன்பு வானதியின் கணவர் இலங்கையில் மறித்து விட்டார், அது கூட செல்ல முடியவில்லை. வானதியின் மகள் மகன் மற்றும் மகள் இலங்கையில் படித்து வருகிறார்கள்.